பொது காலம் 24வது வாரம் புதன்கிழமை. முதல் வாசகம். நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய மூன்றுமே நிலையாய் உள்ளன. இவற்றுள் அன்பே தலை சிறந்தது. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைவசனங்கள் 31 முதல் 13 அதிகாரத்தில் இறைவசனங்கள் 13 வரை. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் மேலான அருள் கொடையையே ஆர்வமாய் நாடுங்கள். எல்லாவற்றையும் விட சிறந்த நெறி ஒன்றை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். நான் மானிடரின் மொழிகளிலும் வானதூதரின் மொழிகளிலும் பேசினாலும் அன்பு எனக்கில்லையேல் ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளமும் போலாவேன். இறைவாக்கு உரைக்கும் ஆற்றல் எனக்கு இருப்பினும், மறைபொருள் அனைத்தையும் அறிந்தவனாய் இருப்பினும், அறிவெல்லாம் பெற்றிருப்பினும், மலைகளை இடம்பெயரச் செய்யும் அளவுக்கு நிறைந்த நம்பிக்கை கொண்டிருப்பினும், என்னிடம் அன்பு இல்லையேல் நான் ஒன்றுமில்லை. என் உடைமையை எல்லாம் நான் வாரி வழங்கினாலும், என் உடலையே சுட்டரிப்பதற்கென ஒப்புவித்தாலும், என்னிடம் அன்பு இல்லையேல் எனக்கு பயன் ஒன்றுமில்லை. அன்பு பொறுமையுள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது. அன்பு இழிவானதை செய்யாது, தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கொடாது, தீங்கு நினையாது. அன்பு தீவினையில் மகிழ்வுறாது, மாறாக உண்மையில் அது மகிழும். அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அனைத்தையும் நம்பும், அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும், அனைத்திலும் மன உறுதியாய் இருக்கும். இறைவாக்கு உரைக்கும் கொடை ஒளிந்து போம், பரவச பேச்சு பேசும் கொடையும் ஓய்ந்து போம், அறிவும் அழிந்து போம். ஆனால் அன்பு ஒருபோதும் அழியாது, ஏனெனில் நமது அறிவு அரைகுறையானது. நாம் அரைகுறையாகவே இறைவாக்கும் உரைக்கிறோம். நிறைவானது வரும்போது அரைகுறையானது ஒளிந்து போம். நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையின் மனநிலையை பெற்றிருந்தேன், குழந்தையைப் போல எண்ணினேன். நான் பெரியவனானபோது குழந்தைக்குரியவற்றை அறவே விட்டுவிட்டேன். ஏனெனில் இப்போது நாம் கண்ணாடியில் காண்பது போல மங்களாய் காண்கிறோம், ஆனால் அப்போது நாம் நேரில் காண்போம். இப்போது நான் அரைகுறையாய் அறிகிறேன், அப்போது கடவுள் என்னை அறிந்துள்ளது போல் முழுமையாய் அறிவேன். ஆக நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய மூன்றுமே நிலையாய் உள்ளன. இவற்றுள் அன்பே தலை சிறந்தது. இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 33:2-5, 12 மற்றும் 22 வரை உள்ள வசனங்கள். பல்லவி. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். யாழிசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். பதின்னரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். புத்தம்புது பாடல் ஒன்றை அவருக்கு பாடுங்கள். திறம்பட இசைத்து மகிழ்ச்சி குரல் எழுப்புங்கள். பல்லவி. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூ உலகு நிறைந்துள்ளது. பல்லவி. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரை தன் கடவுளாக கொண்ட இனம் பேறு பெற்றது. அவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். உம்மையே நாங்கள் நம்பியிருப்பதால்
உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. பல்லவி: ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். நற்செய்தி வாசகம். அல்லேலூயா, அல்லேலூயா. உமது வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. அல்லேலூயா. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வசனங்கள் 31-35 வரை. அக்காலத்தில் இயேசு, இத்தலைமுறையின் மக்களை யாருக்கு ஒப்பிடுவேன்? இவர்கள் யாருக்கு ஒப்பானவர்கள்? இவர்கள் சந்தை வெளியில் உட்கார்ந்து ஒருவரை ஒருவர் கூப்பிட்டு, நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் அளவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள். எப்படியெனில், திருமுழுக்கு யோவான் வந்தார், அவர் உணவு அருந்துவதும் இல்லை, திராட்சை மது குடிக்கவும் இல்லை, அவரை பேய் பிடித்தவன் என்கிறீர்கள். மானிட மகன் வந்துள்ளார், அவர் உண்கிறார், குடிக்கிறார். நீங்களோ, இம்மனிதன் பெருந்தீனிக்காரன், குடிகாரன், வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறீர்கள். எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இன்றைய திருப்பலி வாசகத்திலிருந்து ஒரு சில கேள்விகள். முதலாவது கேள்வி: என் உடலையே சுட்டரிப்பதற்கென கொடுத்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால்? ஆப்ஷன் ஏ, நான் மிகவும் சிறுமையானவன். ஆப்ஷன் பி, எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. ஆப்ஷன் சி, கடவுள் நியாயந்தீர்ப்பார். இரண்டாவது கேள்வி: அன்புக்கு இது இல்லை. ஆப்ஷன் ஏ, விசுவாசம். ஆப்ஷன் பி, இரக்கம். ஆப்ஷன் சி, பொறாமை. கேள்விகளுக்கான பதில்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். இன்றைய கேள்விகளுக்கான சரியான பதில்களை நாளைய வீடியோவில் பார்க்கலாம். இப்பொழுது நேற்றைய கேள்விகளுக்கான சரியான பதில்களையும் அந்த விடைகளை சரியாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவித்தவர்களின் பெயர்களையும் பார்க்கலாம்.